அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில இதை பத்தி பார்க்க போறோம். அப்படின்னா ஒரே ஒரு எலுமிச்சை பழம் உங்களுடைய கையில இருந்தாலே போதும், எப்பேற்பட்டவரையும் நம்மளுடைய சொல் பேச்ச கேட்க வைக்க முடியும். இந்த வசியத்தை எப்படி நாம செய்யறது, இதற்கு நாம என்னென்ன வழிமுறைகள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பத்தி இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எலுமிச்சை பழத்தை பாத்தீங்க அப்படின்னா உயிர்கனி, ராஜகனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மாந்திரிகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான கனிகள்ல இது முதலிடத்தை பிடிக்குது. ஏன்னா எலுமிச்சை பழத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா கிரகித்து கொள்ளக்கூடிய சக்தி அதிகமா இருக்குது. எலுமிச்சை பழத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா நாம மந்திரம் ஓதுனாலும் சரி, நம்மளுடைய தேவைகள் ஆசைகளை சொன்னாலும் சரி, அதை தன்னுள்ள கிரகித்து கொண்டு நமக்கு வேண்டும் போது அதனுடைய சக்திய வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா கோவில்கள்ல கூட எலுமிச்சை பழத்தை எடுத்து அவங்களுடைய வாய்க்கு பக்கத்துல வைத்து ஒரு சில மந்திரங்கள் ஓதி அவங்க கையில கொடுப்பாங்க. இதை உங்க கிட்டயே வச்சுக்கோங்க, உங்களுடைய சட்டை பையில வச்சுக்கோங்க, உங்களுடைய வீட்டு பீரோல உங்களுடைய சாமி அறையில வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. நீங்க எலுமிச்சை பழத்தை இந்த தாந்திரிகத்துக்காக பயன்படுத்த போறீங்க அப்படின்னா கடைகள்ல போயிட்டு வாங்கும்பொழுது எந்த ஒரு கரும்புள்ளிகளோ அல்லது டேமேஜோ இல்லாம நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய எலுமிச்சை பழமா பார்த்து வாங்கிக்கோங்க. நீங்க ஏதாவது ஒரு அர்ஜென்ட் தேவைக்காக ஒருத்தர்கிட்ட பணம் கேட்க போறீங்க, இல்ல கடனை வசூலிக்க போறீங்க அப்படின்னா ஒரு எலுமிச்சம் பழத்தை முன்னாலே வாங்கி கொண்டு அது உங்களுடைய தலையணி அடியில வைத்து கொண்டு நான் போகக்கூட காரியம் எனக்கு சக்சஸா முடியணும், அவங்க என்னுடைய கடன் பணத்தை திரும்பி கொடுக்கணும், இல்ல நான் அவர்கிட்ட பணம் கேட்கறதுக்காக போறேன் அவர் எனக்கு பணம் கொடுக்கணும், திரும்ப திரும்ப அதை மனசுக்குள்ளேயே நினைத்து கொண்டு இருக்கணும். இந்த எலுமிச்சை பழத்தை உங்களுடைய கைகள்ல வைத்து கொண்டு அதுக்கப்புறமா அந்த எலுமிச்சை பழத்தை தலையணி அடியில வைத்து கொண்டு தூங்கிட்டு மறுநாள் காலையில எழுந்து அந்த நபரை பார்க்க போனீங்க அப்படின்னா நீங்க முன்னால் என்ன வேண்டுனீங்களோ அது அப்படியே நடக்கும். போகும்போது அந்த எலுமிச்சை பழத்தை உங்களுடைய கையோடவே நீங்க எடுத்துட்டு போனோம். எதற்காக நம்ம கையோட எடுத்துட்டு போனோம் அப்படின்னா நம்ம முன்னால் வந்து அந்த எலுமிச்சை பழத்தை கையில வைத்துக்கொண்டு அதற்கு நாம சக்தி ஊட்டியிருப்போம். இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எண்ணங்களை நம்ம அந்த எலுமிச்சத்துல கடத்திருப்போம். இப்ப அந்த எலுமிச்சை பழத்தை நம்ம கையோடவே எடுத்துட்டு போகும்போது அந்த இடத்துல எந்த ஒரு தடையோ இல்ல பிரச்சனையோ நமக்கு வராதவாறு தடுத்து நிறுத்தி பாசிட்டிவான எனர்ஜியை வெளிப்படுத்தி நாம செல்லும் காரியத்துல நமக்கு வெற்றியை உண்டாக்கி தரோம். இது எப்படி சயின்டிபிக்கா ஒர்க் ஆகுது அப்படின்றதே நம்ம பார்ப்போம். ஆன்மீக ரீதியா பார்க்கணும், சயின்டிபிக் ரீதியா பார்ப்போம். ஹிப்னாட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை கேள்விப்படாதவங்க ஹிப்னாட்டிசம் அப்படின்றத ஒருவரை மயக்க நிலைக்கு கொண்டு போயிட்டு அவங்களுடைய ஆழ்மனதுல ஒரு ஆழ் மயக்க நிலைக்கு கொண்டு போவாங்க. இது எந்த மாதிரி ஒரு ஃபீல நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னா நிறைய பேருக்கு நமக்கு தூக்கம் வரதை நம்ம பார்த்துருப்போம். அந்த தூக்கம் வர சமயத்துல நம்மளுடைய உடம்பு வந்து எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாம இருக்கும், ஆனா நம்மளுடைய பிரெயின் மட்டும் ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும். நம்ம எழுந்துக்கணும்னு நினைப்போம் ஆனா நம்மளால எழுந்துக்கவே முடியாது. ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு நினைப்போம் ஆனா எதுவுமே பண்ண முடியாது. நம்மள வந்து ஒரு ஆழ் மயக்கத்திலேயே வைத்து கொண்டு இருக்கோம். பிசிக்கலா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, மென்டலா நமக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஸோ இதே மாதிரியான ப்ராசஸ் தான் இந்த இடத்துல வந்து ஆகுது. அதாவது இந்த எலுமிச்சை கனி என்ன பண்ணும் அப்படின்னா அவருடைய ஆழ்மனதுல ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா பதிய வைக்கணும், ஸ்ட்ராங்கா பதிய வைக்கும். என்ன பண்ணோம் அப்படின்னா அவருடைய ஆழ்மனதுல இவங்களுக்கு நாம பணத்தை கொடுக்கணும், இவங்களுக்கு தேவையான உதவியை நாம செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்த பதிய வைக்கும். இல்ல இவருக்கு நான் இன்னைக்கு கடன் கொடுத்தே ஆகணும், ஏதாவது என்னால முடிந்த தொகையாவது நான் இன்னைக்கு நான் கொடுத்துட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை அவங்களுக்கு பதிய வைக்கும். இப்ப இந்த மெத்தடை பிராக்டிக்கலா எப்படி பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். இப்ப உங்களுடைய மேலதிகாரியே இருக்காரு, உங்களுடைய மேலதிகாரி எப்போதுமே உங்ககிட்ட மட்டும் சிறு சிறுன்னு இருக்காரு. நீங்க என்னதான் உங்களுடைய ஒர்க்கை பக்காவா கரெக்டா பண்ணாலுமே உங்க மேல மட்டும் அவருடைய வெறுப்பை காட்டிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னாலும், இல்ல உங்களுடைய வீட்டுல உங்களுடைய பசங்க மதிக்காம இருக்காங்க, உங்களுடைய சொல் பேச்சு கேட்காம இருக்கிறாங்க, என்னுடைய பையன் வந்து இப்போவே தவறான வழியில் போகிறான், என்னுடைய பொண்ணு வந்து இப்போவே லவ் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னாலோ, இல்லை உங்களுடைய லவ்வர் ரெண்டு பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நான் கரெக்டாக தான் இருக்கேன், அவங்க என்னுடைய சொல் பேச்சு கேட்க மாட்டுறாங்க, சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை அப்படின்னு நினச்சாலோ, கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தாராளமாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை நீங்கள் எந்த டைமில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நீங்க எந்த ஒரு நபருக்காக இதை நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அந்த நபர் அந்த டைம்ல தூக்கத்துல இருக்கணும், அப்போ மட்டும்தான் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். இதுக்கப்புறமா உங்களுடைய கண்களை மூடினீங்க அப்படின்னா அவங்களுடைய உருவம் உங்களுடைய மனக்கண்ணில் தெரியற மாதிரி நீங்க பாத்துக்கணும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். உங்க முன்னாடி ஒரு வட்டம் ஒண்ணு போட்டுக்கோங்க, அந்த வட்டத்துக்கு நடுவுல இந்த ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து வைங்க.
இப்ப உங்களுடைய வலது கை சுண்டு விரல எடுத்து அந்த எலுமிச்ச மலைய வச்சுட்டு இடது கை சுண்டு விரல உங்களுடைய தொப்புள்ள அந்த ஓட்டை பகுதியில வைக்கலாம். இப்ப இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறமா அந்த எலுமிச்ச பழத்தை மட்டுமே ஒரு 5 நிமிஷம் ஃபுல்லா நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. அப்பதான் உங்களுக்கும் அந்த எலுமிச்ச பழத்துக்கும் உண்டான உங்களுக்கும் எலுமிச்ச பழத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கனெக்ஷன் வந்து ஸ்ட்ராங் ஆகும். இதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க யாருக்காக பண்ண போறீங்களோ அந்த நபருடைய உருவத்தை மனதுல ஸ்ட்ராங்கா நீங்க நினைச்சுட்டே இருக்கணும். இதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அந்த நபரை பத்தி புகழ்ந்து நீங்க உங்களுடைய மனதில நினைத்து கொள்ளணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்க ஓனருக்காக நீங்க பண்றீங்க, அவர் இப்போ வந்து உங்க மேல சிறுசிலும் கோபமா இருக்காரு அப்படின்னா, அவரை நினைத்து கொண்டு உங்களாலதான் நான் இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறேன், நான் இந்த அளவுக்கு நிறைய சம்பாதிக்கிறேன், நல்ல ஒரு எனக்கு வேலையை எனக்கு கொடுத்துருக்கீங்க, அவரை பத்தி பாராட்டி பேசக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை நீங்க சொல்லிட்டே இருக்கணும். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்தது உங்ககிட்ட அவரு என்ன மாதிரியான விஷயங்கள் கேட்கணுமோ அந்த விஷயங்களை நீங்க மனதுல ரிப்பீட்டடா ரொம்பவே ஸ்ட்ராங்கா நீங்க நினைச்சுக்கணும். அதாவது உங்களை இனி திட்டக்கூடாது, சிடு சிடுன்னு பேசக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க நினைச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தலைக்கண்ணடியெல்லாம் அந்த எலுமிச்சை பழத்தை வச்சுட்டு நீங்க தூங்கிக்கணும். மறுநாள் காலில 3:30 ஒரு அலாரம் வச்சுக்கோங்க. காலைல எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு பல் துளக்கிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்கு நடுவில் இந்த எலுமிச்ச பழத்தை வச்சுட்டு இதே மாதிரியான விஷயங்களை மறுபடியும் நீங்க ஃபாலோ பண்ணணும். இந்த எலுமிச்ச பழத்தை அதுக்கப்புறமா நீங்க உங்களுடைய கையோட உங்களுடைய ஆஃபீஸ்க்கு கொண்டு போகலாம். இந்த மாதிரி தொடர்ந்து 7 நாட்கள் நீங்க பண்ணணும். இது ஓனருக்காக மட்டும்தான் நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லியிருக்கேன், இதே மாதிரியான மற்ற உறவுகளுக்காகவும் நீங்க தாராளமா பண்ணிக்கலாம், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் தகவல் இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோ கால் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.